நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அப்பிஸ் பண்ணி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆவடி காமராஜ் நகர் மெயின் ரோட்டில் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி உள்ளது இங்கு மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள் ஆவடி நந்தவமேட்டூர் குமரன் தெருவை சேர்ந்தவர் தான் மதுமிதா வயது பதினான்கு மேல்பாக்கம் ஈஸ்வரன் கோயில் தெருவை சேர்ந்த இலக்கியா வயது பதினான்கு காமராஜர் நகர் அத்தோத்தருவை சேர்ந்த காயத்ரி வயது பதினைந்து பட்டாபிராம் தண்டுக்காரை பகுதியைச் சேர்ந்த காவியா வயது பதினான்கு ஆகியோரும் இந்த பள்ளியில் படித்து வருகின்றனர் இவர்கள் நேற்று காலையில் வழக்கம் போல பள்ளிக்கு புறப்பட்டனர் மாலையில் நான்கு பேருமே வீடு திரும்பிய திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்று விசாரித்தனர் பள்ளிக்கு வரவில்லை என்பதும் தெரிந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் ஆவடி போலீசிலும் புகார் செய்தனர் நான்கு மாணவிகளையும் யாராவது கடத்தி சென்றார்களா அல்லது வேறு எங்காவது சென்றிருக்கார்களா என்ற கோணத்திலும் இன்ஸ்பெக்டரான காளிராஜ் தலைமையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவத்தால் ஆவடியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது